அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மருதா இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தில் வந்து சரவணன் இருக்காங்க, அவரோட ஒய்ஃப் வந்து விஜய் சந்திரசேகர். விஜய் சந்திரசேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கெல்லாம் வந்து கந்து வட்டி கடன் கொடுத்து வசூலிக்கிற வேலை பார்த்துட்ருக்காங்க. அது வந்து சாதாரணமாக ரவுடித்தனம் பண்ணி வசூலிக்கிற வேலையை பார்த்துருக்காங்க. சரவணனோட தங்கச்சி ராதிகா, இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ வந்து சண்டை போட்டு ரெண்டு குடும்பமும் வந்து பிரிஞ்சிருக்கு. ராதிகாவுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அதே மாதிரி சரவண விஜய் சந்திரசேகருக்கு தம்பதியருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த படம் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, வந்து செய்முறை செய்கிறத பற்றி. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு எவ்வளோ செய்முறை செய்கிறாங்களோ அதையே வந்து அவங்க வந்து திரும்ப செய்யணும், அதை பற்றி வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. இந்த அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து சரவணனும் ராதிகாவும் ஏன் பிரிந்தான்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா வந்து ராதிகாவோட பையனுக்கு வந்து காது குத்து வைக்கிறப்ப வந்து சரவணன் வந்து என்ன பண்ணுறாருனா, வந்து தன்னோட சொத்து எல்லாத்தையும் வந்து செய்முறைன்ட்டு செஞ்சு விட்டுறாரு. அப்புறம் வந்து திரும்பி சரவணோட பொண்ணுக்கு வந்து காது குத்து வைக்கிறப்ப வந்து அவரால் வந்து செய்ய முடியல. அதனால் வந்து ராதிகாவோட புருஷன் வந்து தூக்கு மாட்டியும் வந்து செத்துடுறாரு. அப்புறம் வந்து என்ன நடக்குனா, வந்து ராதிகாவோட பையன் இந்த பெருசானதுக்கப்புறம் வந்து ஊதாரித்தனமாக குடிச்சிட்டு நண்பர்களோட பொறுக்கித்தனமாக சுற்றுறது, இதே வந்து பழப்பாக நடத்திட்டுருக்காரு. அப்புறம் அவங்க அத்தை பொண்ணு வந்து இருக்காங்க, அவங்க அத்தை அதாவது ராதிகா மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க. இப்படியே வந்து அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. விஜய் சந்திரசேகர் அடிக்கடி வந்து ராதிகா கிட்டே வந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய செய்முறையை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி ராதிகா வந்து ரொம்ப கடனாளியும் பையன் வந்து ஊதாரித்தனமாக இருக்கனால வந்து அவங்க செய்ய வேண்டிய செய்முறையை வந்து செய்ய முடியல. ஒரு நாள் வந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து செய்முறை செய்யணும்னு சொல்லி இது செஞ்சவங்களாம் எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ராதிகா வந்து கூப்பிட்றாங்க, நீ வந்து நான் எவ்வளோ செஞ்சாலும் அதே வந்து செய்முறை வந்து எங்களுக்கு வந்து செய்கிற இல்லாட்டி நடக்கிறதே வேலைன்னு சொல்லி விஜய் சந்திரசேகர் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க அவங்கள. உடனே ராதிகாவோட பையனை வந்து ஊரில் ஒருத்தன்ட்ட வந்து கடன் கேட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து நான் வந்து அவன் கடைசி நேரத்தில் வந்து கடன் தர மாட்டேன்னு சொல்லிடுவான். இதனால் வந்து ராதிகா வந்து அந்த செய்முறை ஃபங்க்ஷனுக்கு வந்து போக முடியல. விஜய் சந்திரசேகர் என்ன பண்ணுறாங்க, அங்கே செஞ்ச சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து தெருவிலேயே போட்டு ராதிகா வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ராதிகாவும் வேறு வழி இல்லாமல் வந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் விஜய் சந்திரசேகர் வந்து ராதிகா வந்து கேவலமாக திட்டிட்டு போகிறாங்க. செய்யலை அப்புறம் நடக்கிறதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து இவங்க ஊரோட மக்கள்கிட்ட வந்து கந்து வட்டி கலெக்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப கோபமாக வெறித்தனமாக நடத்துப்பாங்க. அதாவது ஒரு ஆம்பளை கந்து வட்டி கலெக்ட் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து ஊரில் ஒருத்தவங்க வந்து ராதிகா காசு தர வேண்டியதாக இருக்கும், அவங்க வந்து கொண்டாந்து ராதிகாட்ட வந்து காசு தந்துடுவாங்க. உடனே ராதிகா வந்து சரவணன்ட்ட கொண்டு போய் வந்து காசை கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து ரோட்டில் சாப்பாடு போட்டு அசிங்கப்படுத்துறதுனால வந்து ராதிகாவோட பையன் வந்து விஜய் சந்திரசேகரோட முடியை வந்து கட் பண்ணி விட்டுருவான். கட் பண்ணி விட்டோடனே வந்து விஜய் சந்திரசேகருக்கு வந்து ஒரு பையன் கூட இருப்பான், அவன் வந்து இது உன்னை எப்படியாவது வந்து அடித்தே கொண்டாகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னென்னா, ராதிகாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பிரெயின் டூமர் இருக்குது. இந்த விஷயம் அவன் பையனுக்கும் தெரியாது, அவங்க அண்ணன் சரவணனுக்கும் தெரியாது. உடனே வந்து ராதிகாவை வந்து வெட்டணும்னு சொல்லிட்டு விஜய் சந்திரசேகரோட பையன் வந்து வருவான். வரப்போ என்னன்னா, ராதிகா வந்து திடீர்னு மயக்கப்பட்டு ரத்த கக்கி அங்கேயே வந்து இறந்துருவாங்க. உடனே வந்து அவன் தான் பண்ணிட்டான்னு சொல்லி நினைப்பான் ராதிகாவோட பையன். ஆனால் வந்து அவன் பண்ணியிருக்க மாட்டான், நான் பண்ணலை அத்தை, அவங்களாவே ரத்த கக்கி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து ராதிகா வந்து அடக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் விஜய் சந்திரசேகர் பொண்ணுக்கும் ராதிகாவோட பையனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறதா வந்து முடிவு பண்ணுவாங்க. இதான் வந்து இந்த படத்தோட வந்து கதை. நன்றி.